சென்னை சூளைமேடு கில்நகர் பூங்காவில் மழைநீர் சேகரிப்புக்காக அமைக்கப்பட்டுள்ள ஸ்பாஞ்ச் பார்க் பராமரிப்பின்றி இருப்பதால் குப்பை தொட்டிகளாக காட்சியளிக்கின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இந்த பகுதியில் ஏன் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதா இந்த பூங்கா, என்ன சொல்லப்படுகிறது அந்த பகுதி மக்களால்? வணக்கம் லாவண்யா. சென்னை சூளைமேடு பூங்காவில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம், கில்நகர் பூங்காவில். இந்த பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் பார்க் ஆனது சரிவர பராமரிப்பு இன்றி செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக பூங்காக்களை பராமரிப்பதற்காகவும் சென்னையை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதற்காகவும் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதில் இந்த ஸ்பாஞ்ச் பார்க் பூங்காவும் ஒன்று. இந்த இதுவானது மழைநீர் தொட்டி அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு குட்டை வடிவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடியதுதான் ஸ்பாஞ்ச் பூங்கா என்று சொல்லக்கூடியது. இதில் மழைநீரை சேமிப்பதற்காக இந்த தொட்டியானது கொண்டு வரப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சூளைமேட்டில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் பார்க் பராமரிப்பு இன்றி இருப்பதால் குறிப்பாக இந்த பகுதியில் குப்பைகள் அதிக அளவில் கொட்டியிருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மணி தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். இந்த தொட்டியில் குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகள் என அனைத்துமே இருந்து வருகிறது. பராமரிப்பு இன்றி நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. கடந்த ஆண்டே சென்னை மாநகராட்சி சார்பில் 7,67,00,000 மதிப்பீட்டில் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 57 பூங்காக்களில் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த தொட்டியை அந்த குட்டையை சுற்றியும் வந்துட்டு சுற்றுச்சுவர்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் கடந்த ஆண்டே தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது இதுவரை இந்த குட்டையை சுற்றியும் வந்துட்டு எந்த ஒரு சுற்றுச்சுவரும் இன்றி பாதுகாப்பு இன்றி தற்போது இருந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பூங்காவுக்கு தினமும் காலை மாலை என 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவருமே நடைப்பயிற்சி, யோகா உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இது போன்றே சரிவர பராமரிப்பு இன்றியும் பாதுகாப்பு இன்றியும் இருக்கும் இந்த ஸ்பாஞ்ச் பூங்கா காரணமாக மக்கள் கவலையுற ஒரு நிலைதான் தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. எனவே உடனடியாக இந்த ஸ்பாஞ்ச் பார்க் உடனே ரெடிப்பட செய்ய வேண்டும் என மக்கள் அனைவருமே கோரிக்கை வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக 7 கோடி மதிப்பீட்டில் சென்னையில் பல்வேறு இடங்களில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமானது இதுவரை பயனில்லாமல் இருந்து வருகிறது. மழைநீரை சேகரிக்கும் திட்டமாக இந்த திட்டமானது கடந்த ஆண்டு சென்னை மாநகராட்சி சார்பில் கொண்டு வரப்பட்டது. சென்னையை உயர்தர நகரமாக உயர்த்தும் நோக்கத்துடன் பூங்காக்களில் இந்த ஸ்பாஞ்ச் பார்க் எனப்படும் மழைநீர் சேகரிப்பு தொட்டியுடன் கூடிய குட்டைகள் என்பது கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. பஞ்சு எப்படி தண்ணீரை உறிஞ்சுமோ அந்த அளவிற்கு இந்த குட்டையில் இருந்து தண்ணீரானது உறிஞ்சப்படும். அதே போன்று இதற்காக அருகில் இருக்கக்கூடிய சாலைகளில் இருந்தும் கால்வாயானது அமைக்கப்பட்டு நேரடியாக இதில் வந்து மழைநீரானது சேமிக்கும் அளவிற்கு இந்த தொட்டிகள் அனைத்துமே தயார் நிலை செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக சென்னையில் இது போன்று பல்வேறு இடங்கள்ல செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினுமே ஒரு சில இடங்கள்ல இது போன்று சரியான பராமரிப்பு இன்றி செயல்பட்டு வருவது, அதில் இந்த கில்நகர் பூங்காவும் தொடர்ச்சியாக ஒன்று என்று பார்க்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய உபகரணங்களும் விளையாட்டு உபகரணங்கள் ஒரு சிலதும் பழுதடைந்து காணப்பட்டு வருகிறது. எனவே உடனடியாக இந்த ஸ்பாஞ்ச் பார்க் பூங்காவை ரெடி செய்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் கொண்டு வர வேண்டும் என மக்கள் அனைவருமே கோரிக்கை வைக்கிறார்கள். இன்னும் பல்வேறு பூங்காக்களில் இது போன்ற பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே இந்த ஸ்பாஞ்ச் பார்க் என்று சொல்லக்கூடிய மழைநீரை சேமிக்கக்கூடிய இந்த குட்டைகளை உடனடியாக தூர்வார் செய்து புதிதாக அமைக்கப்பட வேண்டும் எனவும், அதே போன்று இந்த தொட்டியை சுற்றியும் சுற்றுச்சுவரானது அமைக்கப்பட வேண்டும் என மக்கள் அனைவருமே கோரிக்கை வைக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.